Hello friends, welcome back to our channel, Relish the Curry. In this episode, we will talk about a traditional recipe. In this traditional aviyal, we use the ingredient of Chakkakottai. Chakkakottai is not going to be able to tell you. We will say Chakkakottai is southern tip. We will say Kerala, Kanyakumari, and Jackfruit. So, we will talk about the Jackfruit seed. We will talk about the aviyal in this episode. இந்த பலாக்கொட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த பலாக்கொட்டையில் இருக்கு. இது இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் அனிமிக்காக இருந்தீங்கன்னா உங்கள் டயட்டில் இந்த பலாக்கொட்டை சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமோக்ளோபின் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பலாக்கொட்டையில் விட்டமின் ஏ சத்து கூட ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த பலாக்கொட்டை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு அவியல் ரெசிபி எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கப்பு பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம பாயில் பண்ணி நம்ம அவியல் செய்ய போகிறோம். இதை பாயில் பண்ணி எடுக்கும்போது இந்த அவுட்டர் கவரிங் அந்த லேயர் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு நம்ம குக் பண்ணி எடுக்கும்போது கிட்டத்தட்ட உருளைக்கிழங்கு அவிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போது ப்ரெஷர் குக்கரில் அந்த பலாக்கொட்டையை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நான் இதை வந்து வேக வச்சு எடுத்துடுறேன். 2-3 விசில் போதும், இது நல்லா குக் ஆகிடும். அதுக்குள்ளே பலாக்கொட்டை வெந்ததும் நான் அந்த மேலே இருந்த அந்த வெள்ளை லேயரை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ப்ரௌன் லேயரை வச்சுட்டு பாதியாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ரௌன் கலரை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது, இதில் தான் சத்து இருக்குது. ஸோ இப்படி நான் கட் பண்ணி வச்சுக்கலாம். பலாக்கொட்டை அவிச்சிட்டோம். இப்போது அவியலுக்கு தேவையானதெல்லாம் நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக தேங்காய் துருவினது, 2 சின்ன வெங்காயம், மஞ்சள், மிளகாய்த்தூள், ஜீரகம் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ அவியல் செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் தேங்கெண்ணெய் நான் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இதோட காஞ்ச மிளகாய் 1, கறிவேப்பிலை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் நான் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாவும் கீறி வச்சுருக்கிறேன். இந்த ரெண்டையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். அது வதங்கின உடனே கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, 1 தக்காளி நான் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கின உடனே நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்கொட்டையை இதோடு நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் ஜீரகம் எல்லாம் போட்டு வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அதோடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிமிஷத்தில் இந்த தண்ணி எல்லாம் வத்தி அந்த தேங்காவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இது நல்லாவே குக் ஆகிடுச்சு. நம்ம இந்த சக்கக்கொட்டையை வச்சுட்டு ட்ரெடிஷ்னலாக ஒரு அவியல் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட. நீங்கள் பலாப்பழம் வாங்கினீங்கன்னா அந்த கொட்டையை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்தியாக கூட ஒரு டிஷ் நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த பலாக்கொட்டை அவியல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரெலிஷ் த கரி. தேங்க்யூ.